ஹலோ மக்களே, இந்த உலகத்தில் பல புராணங்கள் இருக்குது, பல நாட்டில் பல புராணங்கள் நம்பப்படுது. அந்த மாதிரி புராணங்களில் சொல்லப்பட்ட பல உயிரினங்களை பற்றி நம்ம இனிமேல் பேச போகிறோம். அதன் அடிப்படையில் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கிரிஃபின்ஸ் அப்படின்ற ஒரு உயிரினத்தை பற்றி, கிரீக் மித்தாலஜியில் சொல்லப்பட்ட அந்த உயிரினத்தை பற்றி நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் மித்தாலஜிலையும் பெர்ஷியன் மித்தாலஜிலையும் சொல்லப்பட்ட ஒரு கொடூரமான விலங்கு, மித்திக்கல் மான்ஸ்டரை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட பேர் மேண்டிகோர். வாங்க வீடியோக்குள்ளே குதிச்சிடலாம். நம்ம அவ்வளோவா கேள்விப்படாத இந்த மேண்டிகோர் அப்படின்ற ஒரு உயிரினம் ரொம்ப ரொம்ப கொடூரமானது, மித்திக்கல் மான்ஸ்டர்னு அதனால தான் இதுக்கு பேர் வந்தது. இன்னொரு பேரும் இருக்குது இதுக்கு, பெர்ஷியன் மான்ஸ்டர் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. ஏன்னா இதோட ஆரிஜின் வந்து பெர்ஷியா தான், இது தோன்றிய இடம் வந்து பெர்ஷியா. இது கிரீக் மித்தாலஜியில் சொல்லப்பட்ட ஒரு கொடூரமான விலங்கு. இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனோட முகமும் ஒரு சிங்கத்தோட உடம்பும் ஒரு தேளோட வாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில உறுப்புகளும் இருக்குது. அது என்னென்னா, வௌவாலோடைய ரக்கையும் கொம்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விலங்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான விலங்கு, ஒரு டேஞ்சரஸ் க்ரீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விலங்கை எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் டார்க் விசாட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதாவது கெட்ட மந்திரவாதிகள் மற்றவங்களை சிறை பிடிக்கிறதுக்காகவும் அழிக்கிறதுக்காகவும் இந்த விலங்குகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த விலங்குகளுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விலங்குகள் இந்தியாவிலையும் இந்தோனேஷியாவிலையும் அப்புறம் வெஸ்டர்ன் யூரோப்லேயும் அமெரிக்காலேயும் இருக்கிற அடர்ந்த காடுகளில் வாழ்ந்ததாக நிறைய பேர் நம்புகிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியல, பட் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான விலங்கு நம்ம இருக்கும்போது இல்லை அப்படின்றதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன் அப்படின்னா, இந்த விலங்குகளுக்கு சாப்பாடே மனுஷங்க தான். இதுக்கு மேண்டிகோர் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணமே இது மேன் ஈட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மனுஷங்களை சாப்பிட்ற ஜந்துக்கள் இது. அதனால் இதை மேண்டிகோர்னு இதுக்கு பேர் வந்தது. மேண்டிகோர் இல்லை மேண்டிகோரா அப்படின்னு இதை கூப்பிட்றாங்க. அது ஒரு இட்டாலியன் வேர்டு அப்படின்னு நினச்சாங்க, அப்புறமா தான் தெரியுது இது ஒரு ஓல்டு பெர்ஷியன் வேர்டு, அதனால தான் இது பெர்ஷியாலேருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு கிங் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்தியாவிலேருந்து இந்த மேண்டிகோரை கிஃப்டாக இன்னொரு கிங்குக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. இந்த மேண்டிகோரை எடை கிட்டத்தட்ட 1000 pounds இருக்குமா. இதோட பற்கள் பின்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லி 3 rows இருக்குமா. நம்மளுக்கெல்லாம் பல் ஒரே ரோ தான், நம்மள பல்லுக்கு பின்னாடி ஒரு 2 rows பல் முளைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இதுக்கு செம்ம ஸ்ட்ராங்கான 3 rows பல் இருக்கான். இதுக்கிட்ட மாட்டினா காலி தானே. ஒரு பொயட் என்ன சொல்கிறாருன்னா, நான் இதை இந்தியன் ஃபாரஸ்ட்டில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை 14th century தான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க. இந்த மேண்டிகோரை பூதங்களுடைய சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா பார்த்துக்கோங்க, இது எவ்வளோ கொடூரமான ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லி. இந்த விலங்குக்கிட்ட நம்ம மாட்டினோன்னா கதை கந்தல். இந்த விலங்குக்கு சில பவர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலங்கு ஒரு மெலோடியான சத்தம் போடுமா, அதாவது ஒரு ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி சத்தம். அந்த சத்தம் மனுஷங்களை அதுக்கிட்ட கூட்டிகிட்டு போகுமா, கூட்டிகிட்டு போகும்போது இது மனுஷங்களை கதம் கதம் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த தேளோட வால் இருக்கலாம், இந்த உடம்போட வால் பகுதியில் இருக்கிறதுலேயே அதிகமான விஷம் இருக்கான். அந்த விஷத்தை வச்சு எவ்வளோ பேர் வேணால் சாவடிக்கலாமா, அந்த அளவுக்கு விஷம். அந்த விஷத்தால் இன்ஸ்டண்ட்டாக கொல்ல முடியுமா, அதாவது இந்த செகண்ட்லேயே எல்லா மனிதர்களையும் கொல்ல முடியுமா. எல்லாத்துக்குமே பவர்ஸ்னு ஒன்று இருக்கும்போது வீக்னஸ்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த மேண்டிகோருக்கும் சில வீக்னஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேண்டிகோர்ஸ் எலிஃபென்ட்ஸுக்கு எதிராக சண்டை போடுதோ அப்போல்லாம் இது தோத்துட்டு தான். என்ன காரணம் அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா, நம்ம மேண்டிகோர்ஸோட வாலை இந்த எலிஃபென்ட்ஸ் மெரிச்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பேபியாக இருக்க ஒரு மேண்டிகோர், அதாவது குழந்தையாக இருக்க மேண்டிகோரோட வாலை யாராவது க்ரஷ் பண்ணி விட்டாங்கன்னா அதோட பவர் எல்லாமே குறைஞ்சி போயிடும், அதோட அந்த விஷத்தன்மை சுத்தமாக குறைஞ்சி போயிடும். நம்ம மேண்டிகோரை சில பேர் இம்மார்டல்னு சொல்கிறாங்க, அது அழிவே இல்லாதது. நம்ம ஃபீனிக்ஸ் போல் இந்த மேண்டிகோர்ஸும் அழிவில்லாத ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேண்டிகோர்ஸால்
ரொம்ப ஹைட்டுக்கு பறக்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ரக்கைகள் இதுகிட்டே இருக்குது. இதோட கொம்புகள் யாரையாவது முட்டுச்சுன்னா அந்த கொம்புகளை கூட விஷம் இருக்குது, அந்த கொம்பு யாரையாவது முட்டுச்சுன்னா கூட அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஜந்து இந்த மேன்டிகோர்ஸ். இந்த மேன்டிகோர்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னே இறந்துடுறாங்க. இதுக்கு இறைய பிடிக்கிறது ஈஸி அப்படின்னு கிரீக் மித்தாலஜியில் சொல்லியிருக்காங்க. கிரீக் மித்தாலஜியில் மட்டும் இல்லை, பல மித்தாலஜியில் இந்த மேன்டிகோர்ஸை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மேன்டிகோர்ஸ் குட்டி போடுமா முட்டை போடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். இந்த மேன்டிகோர்ஸ் முட்டை தான் போடும். முட்டையிலேருந்து வெளியே வர குட்டி ஒரு சிங்கமாக தான் வரும். அதுக்கப்புறமா தான் அதுக்கு முகம், ரக்கை, கொம்பு, வால் எல்லாமே முளைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேன்டிகோர்ஸை பற்றி ஜேகே ரோலிங் ஹாரி பாட்டர் புக்ஸில் சொல்லியிருக்காங்க, மூவிஸில் சொல்ல புக்ஸில் சொல்லியிருக்காங்க. இந்த மேன்டிகோர்ஸ் கடைசியில் எப்படி அழிஞ்சுது அப்படின்னு தெரியுமா? எப்படின்னா, நம்ம மேன்டிகோர்ஸ்க்கு எலிஃபெண்ட்னா பயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட மனுஷங்க அந்த எலிஃபெண்ட்ஸ் மேலே ஏறி நின்று இந்த மேன்டிகோர்ஸை தாக்கி கொண்டு இருக்காங்க. அப்படி தான் இந்த மேன்டிகோர்ஸோட இனமே அழிஞ்சிருக்கு அப்படின்னு கிரீக் மித்தாலஜியில் அந்த மாதிரி பல மித்தாலஜியில் சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த மேன்டிகோர்ஸோட ஒரு ஆர்ஜின் அண்டு முடிவு கதை. இந்த மாதிரியான ஒரு மித்தாலஜிக்கல் க்ரீச்சர் இப்போ நம்ம வாழ்கிற நேரத்தில் இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கவே பயமாக இல்லை. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மேன்டிகோர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான மித்தாலஜிக்கல் அனிமலை பற்றி நான் அடுத்து பேசணும் அப்படின்றதையும் கீழே மறக்காமல் சொல்கிறேங்க. நான் உங்களை வேறு ஒரு மித்தாலஜிக்கல் அனிமலோட வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ லைக் போட்டு போங்க. நானும் போகிறேன். டாட்டா, பை பாய்.